மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் பார்ட் ஒன் மேட் வினாத்தாளில் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண டென்டேட்டிவ் ஆன்சர் வீடியோவில் வெறும் ஆன்சர்ஸ் மட்டும்தான் சொல்லிருப்போம் ஆனால் இந்த வீடியோ ஒவ்வொரு வினாவிற்கும் ஆன்சர்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட போகிறோம் இந்த வீடியோவில் வினாயின் முப்பத்தி ஒன்று முதல் வினாயின் அறுபது வரையிலான ஒரு முப்பது வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி பார்க்கலாம் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி தான் இந்த வீடியோ கேள்வியின் முப்பத்தி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தைகளின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்கவும் ஆங்கில வார்த்தைகள் நான்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ ஜென்ரல் பி ஜென்டில் சி கெஸ்டர் டி ஜென்யூன் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தையின் முதல் இரண்டு எழுத்துக்களுமே சேமாக தான் இருக்குது ஸோ நான்கு முறை ஜிஇ அப்படின்னு போட்டுக்கலாம் நான்கு வார்த்தைகளின் இரண்டு எழுத்துக்களுமே சேமாக வந்துட்டதுனால மூணாவது லெட்டர்ஸை பார்க்கணும் என் என் எஸ் என் ஏபிசிடியில் என் தான் ஃபஸ்ட்டு வரும் எஸ் கடைசியாக தான் வரும் ஸோ என் என் எஸ் இப்போ எஸ் இந்த வார்த்தை தான் கடைசியாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இந்த மூன்று வார்த்தைகளின் நான்காவது எழுத்துக்களை செக் பண்ணிடலாம் இ இதில் டி இதில் யூ கண்டிப்பாக இதில் சொல்லிட முடியும் ஏன்னா எல்லா லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது டி அடுத்தது தான் யு ஸோ ஜென்ரல் ஃபஸ்ட்டு வரும் ஜென்டில் நெக்ஸ்ட்டு வரும் ஜென்யூன் தேர்டு வரும் கடைசியாக கெஸ்டர் இப்போ ஜென்ரல் லெட்டர் ஏ ஜென்டில் பி ஜென்யூன் டி கெஸ்டர் சி சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேழ்வின் முப்பத்தி ரெண்டு ஆர்டிகுலேட்ஸ் எனும் வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி பின்வரும் நான்கு வார்த்தைகளில் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் இருக்கிற லெட்டர்ஸ் இல்லாமல் இருக்கிற ஆப்ஷன் எதுன்னு பார்க்கணும் ஆர்டிகுள் சிஎல்இ எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது லெட்டர் எல்ஏடிஇஆர் எல்லா லெட்டர்ஸ் இருக்குது எலக்ட்ரிக் இஎல்இ ஒரே எழுத்தை எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க சி டி ஐ சி எல்லா லெட்டர்ஸுமே இருக்குது கோட்ஸ் சிஓ இதில் பாருங்கள் ஓ அப்படிங்கிற லெட்டரே கிடையாது ஸோ இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாக்க இயலாத வார்த்தை ஆப்ஷன் நான்கு கேள்வியின் முப்பத்தி மூணு பின்வரும் குறிப்புகளை கவனமாக படித்து சரியான விடையை தேர்க குறிப்பு ஒரு ஐந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க நான் ஒரு நான்கு இலக்க எண் இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் ரெண்டு மூணு நாலு நாலு டிஜிட் நான்காவது இலக்கமானது ஒற்றைப்படை மற்றும் மூன்றை விட குறைவு இதுதான் நான்காவது டிஜிட் ஒற்றைப்படை அதாவது ஆடு நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க மூன்றை விட குறைவு மூன்றுங்கிறது ஆட் நம்பர் தான் மூணை விட குறைவு அப்படின்னா ஒன்று தான் இருக்குது ஸோ ஒன்று தான் இந்த இடத்துல வரும் முதல் இலக்கமானது இந்த டிஜிட் பற்றி சொல்கிறாங்க நான் நான்காவது இலக்கை எண்ணை விட ஐந்து கூடுதலாகும் இப்போ இது கூட ஐந்து கூட்டிக்கிங்க ஆறு அப்படின்னு வரும் இரண்டாவது இலக்கமானது இதை பற்றி சொல்கிறாங்க இரட்டைப்படை பகாயன் பகாயன்கள் எல்லாமே ஒற்றைப்படை எண்கள் தான் இரட்டைப்படையில் இருக்கிற ஒரே ஒரு பகாயன் இரண்டு மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல இரண்டு தான் வரும் ஐந்தாவது குறிப்பு முதல் மூன்று இலக்கங்களின் கூடுதல் பன்னெண்டுக்கு சமமாகும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாத்தையும் கூட்டினா பன்னெண்டு வரணும் இங்கே ஆல்ரெடி எட்டு வந்துடுச்சு ஸோ நான்கு வந்தால் தான் கூடுதல் பன்னெண்டாக இருக்கும் இப்போ ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தான் சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் முப்பத்தி நாலு ஒரு குறியீட்டு மொழியில் இப்போ கோடிங் டிகோடிங்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முன்னாடி ஒரு ரெண்டு கொஷின் அப்போ இந்த டாப்பிக்லேருந்து மொத்தமாக நான்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சமம் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சீரியஸ் நான்கு நெம்பர்ஸ் இருக்குது நான்கு வேர்ட்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கோடிங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆளுக்கு ஒன்று ப்ராப்ளம்ஸ்க்கு ஏழு அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது சஃபுளாக இருக்கும் நாலாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு மென் ஹாவ் மெனி ப்ராப்ளம்ஸ் இதுலேயும் நாலு நம்பர்ஸ் இருக்குது நாலு டிஜிட்ஸ் இதுலேயும் நாலு வேர்ட்ஸ் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து சமம் சம் மென் ஆர் ஹாப்பி அண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இப்போ இந்த அண்டு அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸை கோர்க்குதுன்னு சொல்லுவோம் இது கன்ஜெக்ஷன் வேர்டு இந்த ரெண்டு கோடிங்கையும் கனெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த நான்கு வார்த்தைகள் மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் நான்கு நெம்போஸ் எட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சம் ஹேவ் சீரியஸ் அலிமெண்ட்ஸ் என குறிக்கப்பட்டால் சீரியஸ் மென் என்பதற்கான குறியீடு என்ன சீரியஸ் மென் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் சீரியஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இருக்குது மென் செகண்ட் சென்டென்ஸ்லேயும் தேர்ட் சென்டன்ஸ்லேயும் இருக்குது சீரியஸ் பாருங்கள் ஃபோர்த்து சென்டென்ஸ்லேயும் இருக்குது இப்போ சீரியஸ் இதை நம்ம கட்டம் கட்டிக்கலாம் அதுக்கான நம்பர் கோடிங்கும் இந்த ரெண்டுலேயும் ரிப்பீட் ஆகிருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது எட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்போ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு இப்போ சீரியஸ்க்கு ஒன்பது மென் இந்த ரெண்டு வார்த்தையும் ரிப்பீட் ஆகிருக்குன்னா இதற்கான நம்பர் கோடிங்கும் ரிப்பீட் ஆகிருக்கணும் ஸோ இதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது எதுன்னு பார்க்கலாம் நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த மூன்று தான் ஸோ மென்க்கு மூணு இப்போ சீரீஸ் மெனுக்கு தொண்ணூற்றி மூன்று சரியான உரையா ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஐந்து காவேரி என்பதை விபிகேஐஎஸ்இ எனவும் தேங்க்ஸ் என்பதை ஏஐடிஎஸ் எல் என் எனவும் குறித்தால் ஸ்பைடர் என்பதன் குறியீடு என்ன முதல்ல காவேரி எப்படி எப்படி லெட்டர்ஸ் கோடிங் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் K, -A -V E, R, I அது V, B, K, I, V-B-K-I-S-E First ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் கே இதில் வீடு வந்திருக்கு அதாவது தேர்ட் லெட்டர் இங்க வந்திருக்கு Second letter பாருங்க, A, ஏ B பி A ஏவுடைய அடுத்த லெட்டர் தான் B ஒரு ப்ளேஸ் ஃபார்வர்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த லெட்டர் பாருங்கள் S R ஆருடைய அடுத்த லெட்டர் S கேவி விகே இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இஐ ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஆறு லெட்டர்ஸ் இருக்குன்னா இரண்டாவது எழுத்து மற்றும் ஐந்தாவது எழுத்து ஒவ்வொரு ப்ளேஸ் முன்னாடி போயிடணும் ஒன்று மூணு இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும் நாலு ஆறு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் இதுதான் கோடிங் இதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் டிஹெச்ஏ கேஎஸ் இதுலேயும் ஆறு லெட்டர்ஸ் இருக்குது ரெண்டாவது லெட்டருக்கும் ஐந்தாவது லெட்டருக்கும் ஒரு பிளேஸ் முன்னாடி போகணும் ஹச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ கேக்கு அடுத்த லெட்டர் எல் இந்த ரெண்டு லெட்டர்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏ இங்கே வந்துடும் டி இங்கே வந்துடும் எஸ் என் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ ஏஐடிஎஸ்எல்என் அப்போ இதுதான் தொடர்பு ஸ்பைடர் இதுவும் ஆறு எழுத்துக்கள் தான் இருக்குது ரெண்டாவது எழுத்துக்கும் ஐந்தாவது எழுத்துக்கும் ஒரு பிளேஸ் முன்னாடி போகணும் பிக்கு ஒரு லெட்ரு முன்னாடி போனால் க்யூ இக்கு ஒரு லெட்ரு முன்னாடி போனால் எஃப் இந்த ரெண்டு லெட்டர்ஸையும் என்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஐஎஸ் டிஆர் என்றேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்டிஐ க்யூஎஸ்ஆர் எஃப்டி ஆப்ஷன் மூன்று கேள்வியின் முப்பத்தி ஆறு சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடமிருந்து பத்தாவது இடத்திலும் இதுதான் எப்பயுமே இடது இது வலது ஏ என்பவர் இடம் இருந்து பத்தாவது பிளேஸில் இருக்கார் மற்றும் பி என்பவர் வளம் இருந்து ஒன்பதாவது இடத்திலும் இப்போ பி இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் வளம் இருந்து ஒன்பதாவது பிளேஸில் இருக்கார் இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டதில் கொண்டதில் இப்போ பி இந்த இடத்துல வந்துடுவார் ஏ இந்த இடத்துல வந்துடுறார் ரெண்டு பேரும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் ஏ என்பவர் இடம் இருந்து பதினைந்தாவது இடத்தில் உள்ளார் இந்த ஏ இடமிருந்து பதினைந்தாவது ப்ளேஸில் இருக்கார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் ஒரே பிளேஸ் தான் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆனால் ரெண்டையும் கூட்டி ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும் வளம் இருந்து பியின் இடமும் இடமிருந்து ஏயின் இடமும் ரெண்டும் ஒன்று தான் ஸோ ரெண்டையும் கூட்டிக்கலாம் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்பது இருபத்தி நான்கு அதில் ஒன்று மைனஸ் பண்ணிடணும் இருபத்தி மூன்று சரியான விடை ஆப்ஷன் ஒன்று வழிமுறை வினாயின் முப்பத்தி ஏழு மற்றும் முப்பத்தி எட்டு இருக்கை அமைப்பு கணக்குகளில் இரண்டு வினாக்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து வினாக்களுக்கு விடையளிக்கவும் இருக்கை அமைப்பு கணக்குகள் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த குறிப்புகளை பயன்படுத்தி ஒரு டிராயிங் வரைஞ்சிக்கணும் முதல் குறிப்பு ஏபிசிடிஇஎஃப் ஆகிய ஆறு நண்பர்கள் வட்ட வடிவில் சமதொலைவில் அமர்ந்துள்ளனர் வட்ட வடிவில்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வட்டம் போட்டுக்கிட்டோம் ஆறு நண்பர்கள் சம தொலைவில் இப்போ முதல்ல இங்கே வரையணும் அடுத்தது இங்கே உள்நோக்கியா வெளிநோக்கியான்னு கொடுக்கல அப்படின்னாவே உள்நோக்கி அமர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேர் மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி தான் நம்ம வரையணும் ஏரோ மார்க் வரைஞ்சதுக்கப்புறம் ரைட் லெஃப்ட் வரைஞ்சிக்கணும் இது ரைட் இது லெஃப்ட் ஆப்போசிட்டுக்கு அப்படியே மாறும் இது ரைட் இது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆப்போசிட்டுக்கு அப்படியே மாறும் இது ரைட் இது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த பக்கம் ரைட்டு இந்த பக்கம் லெஃப்ட் இப்போ குறிப்புகள் படிச்சிடலாம் ஏ என்பார் பிக்கு வலப்பக்கமாக இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார் இப்போ பிக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் பி இந்த இடத்துல போட்டுக்கலாம் பிக்கு வலப்பக்கமாக பிக்கு வலது பக்கம் இதுதான் இரண்டாம் இடத்தில் இப்போ இது ஃபஸ்ட் இடம் இரண்டாவது இடம் இரண்டாவது இடத்தில் யார் இருக்கா ஏ இருக்காங்க இயற்கை அமைப்பு கணக்குகளை பொறுத்த வரைக்கும் வளம் இடம்னு கொடுத்துருந்தா அந்த குறிப்புகளை தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும் இங்கே வளப்பக்கம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பயன்படுத்திட்டோம் பிக்கு இப்போ பி இங்கே போட்டுக்கிட்டு அதிலேருந்து வலதுபுறமாக இரண்டாவது இடத்துல ஏ இருக்கார் அதே நேரத்தில் பிஎன் பார் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார் இப்போ பி சிக்கு நேர் ஆப்போசிட்டில் அமர்ந்திருக்கார் மூன்றாவது குறிப்பு சிஎன் பார் டிக்கு இப்போ டி டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார் டிக்கு இடப்பாக்கமாக சி இருக்கார் இப்போ டி இங்கே போட்டுக்கிட்டோம்னா டியோடைய இடது பக்கம் சி இருக்காரு மேலும் இக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார் இ என்பவருக்கு நேர் எதிராக டி இருக்கார் நான்காவது குறிப்பு எஃப் என்பவரும் வட்டத்தில் உள்ளார் இப்போ எஃப் பேலன்ஸ் இந்த ஒரு இடம் தான் இருக்குது இங்கே தான் எஃப் அமர முடியும் கேள்வி முப்பத்தி ஏழு ஏயின் இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யார் ஏ அது ரைட்டு இது லெஃப்ட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இ இருக்கார் சரியான உடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி எட்டு டியிலிருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர்களின் வரிசை டீலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் கடிகாரத்தின் திசையில் கடிகாரமுள் சுற்றும் திசை தான் கடிகாரத்தின் திசை இப்போ டியிலிருந்து டிசிஏஇபிஎஃப் இங்கே வேணும் எழுதிக்கலாம் டிசிஏஇ பி எஃப் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஒன்பது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று என்ன கிழமை கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் கழித்து எண்ணக்கிழமை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அதற்கான மட்டு பூஜ்ஜியம் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு தான் ஸோ அதனால் பூஜ்யம் திங்கள் அதற்கான மட்டு ஒன்று செவ்வாய் மட்டு இரண்டு புதன் மட்டு மூன்று வியாழனுக்கு நாலு வெள்ளிக்கு ஐந்து சனிக்கு ஆறு இரண்டாயிரத்தி ஆறு சாதாரண வருடம்தான் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளை ஏழால் வகுத்தீங்கன்னா மீதி ஒன்றுன்னு கிடைக்கும் மீதி தான் மட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கான மட்டு பூஜ்ஜியம் நான்கு வருடங்கள் மொத்தமாக இருக்குது அதில் ஒரு லீஃப் ஆண்டு ஸோ மூன்று சாதாரண வருடம் மட்டு மூன்று ஒரு லீஃப் ஆண்டு மட்டு இரண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஐந்து அப்படின்னு வரும் ஐந்து என்பது வெள்ளிக்கிழமைக்கான மட்டு சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் நாற்பது சனிக்கிழமையை கொண்டு தொடங்கும் முப்பது நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் இரண்டாவது நான்காவது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை எனில் அம்மாதத்தில் எத்தனை வேலை நாட்கள் உள்ளன சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமையை கொண்டு தொடங்கும் முப்பது நாட்கள் சனிக்கிழமை ஒன்றாம் தேதியாக இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி முப்பது தேதிகளை ஃபில் பண்ணிக்கலாம் ஐந்து சனிக்கிழமை ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வருது அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க சனிக்கிழமையில் இரண்டாவது நான்காவது சனிக்கிழமை மட்டும்தான் விடுமுறைன்னு சொல்லிருக்காங்க இரண்டாவது சனிக்கிழமைனா எட்டாம் தேதி நான்காவது சனிக்கிழமைனா இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஐந்து நாட்கள் சனிக்கிழமையில் ஒரு இரண்டு நாட்கள் மொத்தமாக ஏழு நாட்கள் விடுமுறை அவங்க எத்தனை வேலை நாட்கள்னு கேட்டிருக்காங்க முப்பதில் ஏழு போயிடுச்சுன்னா இருபத்தி மூன்று நாட்கள் அந்த மாதத்தில் வேலை நாட்களாக இருக்கும் சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியை நாற்பத்தி ஒன்று புதிர் கணக்குகள் நாற்பது நாற்பத்தொன்று புதிர் கணக்குகள் டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க பசுக்கள் மற்றும் கோழிகள் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் இரு மடங்கை விட பதினான்கு எனில் பசுக்களின் எண்ணிக்கை என்ன பசுக்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியாது ஸோ பசுக்களின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் கோழிகளின் எண்ணிக்கையை நாம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இவற்றின் கால்களின் எண்ணிக்கையானது பசுவுக்கு நான்கு கால்கள் இருக்கும் ஸோ நாலு எக்ஸ் கோழிகளுக்கு இரண்டு கால்கள் தான் இருக்கும் ஸோ இரண்டு ஒய் இவற்றின் கூடுதலானது நாலு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சமம் எதற்கு சமமாக இருக்கும்னா அவற்றின் தலைகளின் எண்ணிக்கையில் இரு மடங்கை விட பதினான்கு அதிகம் கோழிக்கும் பசுக்கும் ஒரு தலை தான் இருக்கும் ஸோ அவற்றின் கூடுதலின் இரண்டு மடங்கை விட பதினான்கு அதிகம் இப்போ ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் சமம் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ரெண்டு பெருக்கிக்கணும் ப்ளஸ் பதினாலு இந்த டூ ஒய்க்கும் இந்த டூ ஒய்க்கு கேன்சல் பண்ணிட முடியும் ஏன்னா ப்ளஸ் டூ ஒய் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் ஸோ ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் 2x இங்க 4x. இந்த 2x எக்ஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் டூ எக்ஸ் ஆயிரும் ஸோ டூ எக்ஸ் இருக்கும் டூ சமம் ஃபோர்டின் சமம் செவன் என்ன எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் பசுக்களின் எண்ணிக்கையை எக்ஸ்னு எடுத்துருக்கோம் ஸோ பசுக்களின் எண்ணிக்கை 7, சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பத்தி ஒரு நம்பர் சீரியஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக எண்கள் எனும் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும்போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும் ரெண்டு மூணு ஏழு கொஞ்சம் கேப் விட்டே எழுதிக்கலாம் ஒன்பது ஆறு அஞ்சு மூணு ரெண்டு ஜீரோ ஒன்று எட்டு நாலு மொத்தமாக நாமும் பன்னெண்டு நம்பர்ஸ் இருக்கு இவற்றை ஏறு வரிசையில் எழுதணும் பூஜ்ஜியம் தான் இருக்குதுலேயே சிறிய எண் ஸோ பூஜ்ஜியம் அதற்கு அடுத்தது ஒன்று அடுத்தது இரண்டு இரண்டு முறை இருக்குது அந்தந்த நம்பர்ஸ்க்கு நேராக எடுத்து எழுதிக்கலாம் அடுத்தது மூணு பாருங்கள் ரெண்டு முறை இருக்குது அடுத்து நாலு ஒரு நாள் தான் இருக்குது ஐந்தும் ஒரு ஐந்து தான் இருக்குது ஆறு ஒரு முறை இருக்குது ஏழு ஒரு முறை இருக்குது எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஸோ எந்த லெட்டர்ஸ் எல்லாம் சேம் அதே இடத்துல வந்திருக்கு பாருங்கள் ஆகுது ஒன்பது ரெண்டு ஆறு மூணு எதுவுமே சேமாக இல்லை பட் எட்டு மட்டும் சேமாக இருக்கு ஸோ அந்த இலக்கங்களை ஏறு வரிசையில் போதும் சேமாக வர்ற ஒரே நம்பர் எட்டு மட்டும்தான் எத்தனை எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே நம்பர் தான் ஸோ ஆப்ஷன் நான்கு கேள்வி நாற்பத்தி மூன்று ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான விடைக்கும் இரண்டு மதிப்பெண்களும் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் ஒரு மதிப்பெண்ணும் பெறுகிறார் இந்த கொஷின்லேயே டிரான்ஸ்லேஷன் தவறாக இருக்குது ஒவ்வொரு தவறான விடைக்கும் மைனஸ் ஒரு மதிப்பெண் ஏன்னா ஒரு மார்க் குறைஞ்சிரும் இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்கள் அண்ட் லாஸஸ் ஒன் மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் ஒவ்வொரு தவறான விடைக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்ணை இழந்து விடுவார் அவர் அனைத்து ஐம்பது வினாக்களுக்கும் விடையளித்து ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றார் எனில் தவறான விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை என்ன மொத்தமாக ஐம்பது வினாக்கள் அனைத்து ஐம்பது வினாக்கள் அப்படின்னா மொத்தமாக ஐம்பது வினாக்கள் அப்படின்னு அர்த்தம் மொத்த வினாக்களின் எண்ணிக்கை ஐம்பது அதில் எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணார்னு நமக்கு தெரியாது சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஐம்பது மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியும் ஏன்னா மொத்தமாக ஐம்பது சரியாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை எக்ஸ்னால் தவறாக விடையளித்த வினாக்கள் எண்ணிக்கை இதிலேருந்து இது மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு கிடைச்சிரும் மதிப்பெண்கள் பாருங்கள் ரைட்டான கொஷின்ஸ்க்கு ரெண்டு மதிப்பெண் கிடைக்கும் ஸோ இரண்டு எக்ஸ் தவறான மதிப்பெண்களுக்கு ஒன்று குறைஞ்சிரும் ஸோ மைனஸ் ஆஃப் ஐம்பது மைனஸ் எக்ஸ் அதாவது மைனஸ் ஒன்னால் பெருக்கிக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ இவற்றின் கூடுதல் ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் இப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஐம்பது மைனஸ் எக்ஸ் சமம் ஐம்பத்தி அஞ்சு இப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஐம்பது ப்ளஸ் எக்ஸ் சமம் ஐம்பத்தி அஞ்சு இப்போ மூணு எக்ஸ் இந்த எக்ஸையும் டூ எக்ஸையும் கூட்டலாம் இல்லையா மைனஸ் ஐம்பது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஐம்பது நூற்றி அஞ்சு ஆகிடும் எக்ஸ் சமம் நூற்றி ஐந்தை மூன்றால் வகுக்கணும் இந்த இடத்துல போட்டுக்கலாம் நூற்றி அஞ்சு மூணால் வகுத்துட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிடைக்கும் இப்போ எக்ஸ் சமம் முப்பத்தி ஐந்து எக்ஸ் அப்படிங்கிறது சரியாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை இப்போ தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை ஐம்பதில் முப்பத்தஞ்சு போயிடுச்சுன்னா பதினஞ்சு சரியான விடையா ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் நாற்பத்தி நாலு விடுபட்ட எழுத்துக்களை தேர்ந்தெடுக்கவும் இதுவும் எழுத்து தொடர் வரிசை தான் ஏபிசி அப்படிங்கிற மூணு லெட்டர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க இதில் பாருங்கள் ரெண்டு முறை பி இருக்குது இதில் மூணு முறை ஏ இருக்குது ஸோ ஏபிசி ஏஏபிசி ஏபிபிசி ஏபிசிசி இதில் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா ஏபிசி அப்படிங்கிறதுல ஏ ரெண்டு முறை அடுத்தது பி ரெண்டு முறை அடுத்தது சி ரெண்டு முறை அடுத்தது ஏ மூணு முறை பி மூணு முறை இந்த மாதிரி எழுத்து தொடர் வரிசையானது இருந்திருக்கும் இப்போ விடுபட்ட இடத்துல ஏஏ பிசி சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு வழிமுறை வினா எண் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஏழு வரை பிட்மாஸ் கணக்குகள் எண்கள் குறிகள் குறியீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து மட்டும் ஐந்து வினாக்கள் இருக்குது பிட்மாஸ் ரூல்ஸை பயன்படுத்துகிற மாதிரி மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் ஸோ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்குகளை வேகமாக செய்ய பயிற்சி எடுத்துருக்கணும் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து குறியீடுகள் மாறுபாடு காரணமாக பின்வரும் சமன்பாடு தவறாக வழங்கப்பட்டுள்ளது இதிலெல்லாம் குறியீடுகள் தவறாக இருக்குதாம்மா சமன்பாடு சரியாக அமையும் வகையில் குறியீடுகளின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் நெம்பர்ஸ் தான் அஞ்சு பதினஞ்சு ஒன்பது எண்பத்தி நாலு ஆனால் குறியீடுகள் மட்டும் வித்தியாசமாக இருக்குது எத்தனை குறியீடுகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த குறியீடுகளுக்கு பதிலாக ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த குறியீடுகளை பிரதிவிடுங்க முதல்ல பெருக்கல் குறி அடுத்தது கூட்டல் அடுத்தது சமம் ஒன்றுக்கு மேற்பட்ட செயலிகள் இருந்துச்சு அப்படின்னாவே பிட்மாஸ் ரூல்ஸ் தான் பயன்படுத்தணும் பி ஃபார் ப்ராக்கெட் ஐ ஃபார் இண்டிசஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இதில் மல்டிப்ளிகேஷனும் அடிஷன் தான் இருக்குது ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் ஐந்து பெருக்கள் பதினைந்து சமம் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்பது சமம் எண்பத்தி நாலு மிகச்சரியாக இருக்குது ஸோ எடுத்த உடனே வந்துருச்சு நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆயிரும் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி நாற்பத்தி ஆறு கூட்டல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும் பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் மற்றும் கழித்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் பின்வரோற்றுள் எது சரியானது எல்லா நெம்பர்ஸுமே சேம் தான் பட் குறியீடுகள் பாருங்கள் மாறி இருக்குது இப்போ முதல் கணக்கில் அதாவது முதல் ஆப்ஷனில் சப்டிடியூட் பண்ணி பார்க்கலாம் பதினேழு வகுத்தல் என்பது பெருக்கல் இப்போ பதினேழு பெருக்கல் ஆறு கழித்தல் என்பது கூட்டல் கூட்டல் என்பது வகுத்தல் பெருக்கல் என்பது கழித்தல் இப்போ வகுத்தலை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழு வகுத்தல் அஞ்சு கண்டிப்பாக வகுக்க முடியாது இல்லையா ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் பதினெட்டு ஆறு ஏழு ஐந்து ரெண்டு சமம் பதினெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க சம சமக்குறிக்குவதெல்லாம் எதுவும் மாற்றக்கூடாது இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான் மாற்றணும் கூட்டல் என்பது வகுத்தல் ஸோ இந்த இடத்துல வகுத்தல் போட்டுக்கணும் வகுத்தல் போடும்போதே தெரிஞ்சிடும் பதினெட்டு வகுத்தல் ஆறு கண்டிப்பாக வகுக்கலாம் வகுத்தல் என்பது பெருக்கல் இந்த இடத்துல பெருக்கல் போடணும் பெருக்கல் என்பது கழித்தல் கழித்தல் என்பது கூட்டல் பிட் மாஸ்ட் ரூல்ஸ் தான் முதல்ல டிவிஷன் மூணு ஏழு அதாவது பதினெட்டு பெ மூணு தான் கிடைக்கும் அடுத்து பெருக்கள் மூவியல் இருபத்தொன்று இப்போ பாருங்கள் அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் மட்டும்தான் இருக்குது இப்போ முழுக்களின் கூட்டல் கழித்தல் ப்ளஸ் இருபத்தொன்று மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி மூணில் அஞ்சு போயிடுச்சுன்னா பதினெட்டு மிகச்சரியாக இருக்குது ஸோ இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான விடை கேள்வி நாற்பத்தி ஏழு இதுவும் அதே வகை கணக்குகள் தான் நம்பர்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் பதினெட்டு நாலு ஆறு ரெண்டு மூணு சமம் என்னன்னு கேட்குறாங்க பி இருக்குது பி என்பது கழித்தல் அடுத்தது ஆறு இருக்குது ஆறு என்பது பெருக்கல் ரொம்ப கவனமாக போடணும் எஸ் இருக்குது எஸ் என்பது வகுத்தல் அடுத்தது க்யூ க்யூ என்பது கூட்டல் என்னோடய ஆன்சர் பார்த்துடலாம் பிட்மாஸ் தான் இதுக்கும் முதல்ல டிவிஷன் செய்யணும் டிவிஷன் இங்கே இருக்குது ஆறு வகுத்தல் ரெண்டு சமம் மூணு மீதியெல்லாம் அப்படியே வந்துடும் அடுத்தது பெருக்களை செய்யணும் நாமூன் பன்னெண்டு அடுத்தது கூட்டலை செய்யணும் அப்படின்னு பன்னெண்டு கூட்டல் மூணு அப்படின்னு செய்யக்கூடாது இது மைனஸ் பன்னெண்டு இது ப்ளஸ் மூணு இது ப்ளஸ் பதினெட்டு ஸோ ப்ளஸ் நம்பர்ஸ் அதாவது மிக எண்களை முதல்ல கூட்டிக்கலாம் பதினெட்டு கூட்டல் மூணு சமம் இருபத்தி ஒன்று இருபத்தொன்னில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா ஒன்பது சரியான உடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பத்தி எட்டு பதினாறு ஸ்டார் ஒன்பது சமம் பன்னெண்டு எண்பத்தி ஒன்று ஸ்டார் நாற்பத்தி ஒன்பது சமம் அறுபத்தி மூணு மற்றும் இருபத்தி ஐந்து ஸ்டார் பதினாறு சமம் இருபது எண்ணில் முப்பத்தி ஆறு ஸ்டார் ஒன்பது சமம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்க்கியன்கள் கொஷின் பேப்பரில் வர்க்கியன்கள் கன எண்கள் வந்துச்சுன்னா உடனே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நெம்பர்ஸ் சீரியஸ் படத்தில் விடுபட்ட எண்களை கண்டறிதல் கோடிங் டி கோடிங் எண்கள் குறிகள் குறியீடுகள் எங்கே வந்தாலும் வர்க்கை கண்டிப்பாக அடையாளம் தெரிஞ்சுக்கணும் பதினாறு ஒன்பது என்ன பண்ணால் பன்னெண்டு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறத விட நாலின் வர்க்கம் பதினாறு மூன்றின் வர்க்கம் ஒன்பது நாலையும் மூணையும் என்ன பண்ணால் பன்னெண்டு கிடைக்குன்னு பார்க்கலாம் ரெண்டையும் பேருக்குனா பன்னெண்டு கிடைக்கும் எண்பத்தி ஒன்றின் வர்க்கம் மூலம் ஒன்பது நாற்பத்தி ஒன்பதின் வர்க்கம் மூலம் ஏழு ரெண்டையும் பேருக்குங்க அறுபத்தி மூணு ஐந்தின் வர்க்கம் தான் இருபத்தஞ்சி நான்கின் வர்க்கம் தான் பதினாறு ரெண்டே பேருக்குங்க இருபது ஸோ முப்பத்தி ஆறு ஆறின் வர்க்கம் ஒன்பது மூன்றின் வர்க்கம் ரெண்டையும் பெருக்குனா பதினெட்டு சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது ஒன்று கூட்டல் ரெண்டு சமம் மூணு ரெண்டையும் கூட்டியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது குறியீடு எப்படி வேணாலும் கொடுப்பாங்க இந்த இரண்டு எண்களை என்ன பண்ணால் மூணு கிடைக்கும் அப்படிங்கிற விதத்தில் தான் நம்ம யோசிக்கணும் ரெண்டு கூட்டல் மூணு சமம் பதினேழு ரெண்டு கூட்டல் நாலு சமம் முப்பத்தி ரெண்டு எண்ணில் மூணு கூட்டல் நாலு சமம் என்ன இந்த மூணுலேருந்தும் முதல் நம்பரையும் இரண்டாவது நம்பரையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்பை கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஒன்று ரெண்டு இல்லையா அப்போ ரெண்டு அடுக்குக்கு போயிடும் ரெண்டு ரெண்டின் அடுக்கு ஒன்று முதல் எண் இரண்டாவது அடுக்கு இரண்டாவது எண் முதலாவது எண்ணோட அடுக்கு அப்படியே மாற்றிக்கணும் இப்போ என்ன வரும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு சிமம் மூணு இதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு அடுக்கு ரெண்டாவது நம்பரை போட்டுக்கணும் மூணு முதல் நம்பரை அடுக்காக போட்டுக்கணும் இப்போ ரெண்டு க்யூப் எட்டு மூணு ஸ்கொயர் ஒன்பது கூட்டினா பதினேழு தொடர்பு கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கும் மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் டூ பவர் ஃபோர் ஃபோர் பவர் டூ டூ பவர் ஃபோர்னால் பதினாறு ஃபோர் ஸ்கொயர் பதினாறு ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு இப்போ இதுக்கும் அதே தொடர்பு தான் மூணு பவர் நாலு நாலு பவர் மூணு மூணு பவர் நாலு எவ்வளோ எண்பத்தி ஒன்று நாலு க்யூப் அறுபத்தி நாலு ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் பதினஞ்சு மிச்சம் ஒன்று நூற்றி நாற்பத்தஞ்சு சரியான உடைய ஆப்ஷன் நாலு வழிமுறை வினாயின் ஐம்பது முதல் ஐம்பத்தி நான்கு வரை அடுத்து வர ஐந்து கணக்குகளுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆன்சர் பண்ணணும் இந்த கணக்கானது செருகப்பட்ட படங்கள் எண் எழுத்து விபரங்கள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்களையும் இந்த இடத்துல தொழிற்சாலை பணியாளர்கள் அப்படின்னு சுருக்கமாக எடுத்து எழுதிக்கலாம் வட்டம் தொழிற்சங்க உறுப்பினர்களையும் இது வந்து தொழிற்சங்க உறுப்பினர்கள் சதுரம் கடின உழைப்பாளர்களையும் வந்து கடின உழைப்பாளர்கள் குறிக்கிறது எனில் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இந்த பெரிய சதுரத்தை வச்சு குழப்பிக்க வேண்டாம் மூன்று வடிவியல் உருவங்கள் தான் கொடுத்துருக்காங்க முக்கோணம் வட்டம் சதுரம் வெட்டுகின்ற பகுதிக்கு இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வினாவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் படித்து எந்த வடிவியல் உருவத்தை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செய்யணும் ஒன்றிற்கு மேற்பட்ட வடிவல் உருவங்களை எடுத்துக்கிறோம்னா அந்த இரண்டு வடிவல் உருவங்களும் வெட்டுகின்ற பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் விநாயகன் ஐம்பது தொழிற்சாலை பணியாளர்களில் இப்போ முக்கோணத்தை பற்றி சொல்கிறாங்க தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருந்து தொழிற்சங்க உறுப்பினர்கள்னால் வட்டம் இப்போ ரெண்டையுமே நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் கடின உழைப்பாளர்கள் அல்லாதவர்கள் கடின உழைப்பாளர்கள்னால் சதுரம் சதுரத்தை எடுத்துக்கவே கூடாது ஸோ சதுரத்துக்குள்ளே இருக்கிற இஎஃப்டிசி ஆகிய எழுத்துக்கள் வரவே வராது வட்டம் முக்கோணம் இரண்டும் வெட்டுகிற பகுதி ஜிஎஃப் தான் ஆனால் சதுரம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால எஃப் எடுத்துக்க கூடாது ஸோ ஆன்சர் ஜி மட்டும்தான் வரும் சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி ஐம்பத்தி ஒன்று தொழிற்சாலை பணியாளர் அல்லாத தொழிற்சாலை பணியாளர் இப்போ முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற எந்த லெட்டர்ஸும் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கடினமாக உழைக்கும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் கடினமாக உழைக்கும் சதுரத்தையும் எடுத்துக்கணும் தொழிற்சங்க உறுப்பினர்கள் வட்டத்தையும் எடுத்துக்கணும் இப்போ சதுரமும் வட்டமும் வெட்டுகிற பகுதி பாருங்கள் எஃப் டி தான் ஆனால் எஃப் தான் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் ஸோ டி மட்டும்தான் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஐம்பத்தி இரண்டு கடினமாக உழைக்காத சதுரத்தை கடினமாக உழைப்பவர்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உழைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சதுரத்தை நாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் சதுரத்தை கூடாதுன்னா அதில் இருக்கிற எந்த லெட்டர்ஸும் வராதுன்னு அர்த்தம் தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத தொழிற்சங்க உறுப்பினர்னா முக்கோணம் அல்லாதன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முக்கோணத்தையும் எடுத்துக்கக்கூடாது தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத தொழிற்சங்க உறுப்பினர் வட்டம் நம்ம முக்கோணம்னு தவறாக சொல்லிட்டோம் வட்டத்தையும் எடுத்துக்கக்கூடாது தொழிற்சாலை பணியாளர்கள் தொழிற்சாலை பணியாளர்னா முக்கோணத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் மற்ற இரண்டு வடிவியல் உருவங்களையும் எடுத்துக்கக்கூடாது பாருங்கள் கடினமாக உழைக்காத அப்போ சதுரத்துக்குள்ளே இருக்கிறது எல்லாமே போயிடும் தொழிற்சங்க உறுப்பினர் அல்லாத வட்டத்துக்குள்ளே இருக்கிறதும் போயிடும் இப்போ முக்கோணத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஏ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் சரியான விடை ஏ ஆப்ஷன் நான்கு கேள்வி ஐம்பத்தி மூன்று தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினர்களாக இருக்கும் கடின உழைப்பாளர்கள் அப்போ மூன்று வடிவியல் உருவங்களையும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா மூன்றும் வெட்டுகின்ற பகுதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மூன்று வடிவியல் உருவங்களும் வெட்டுகிற பகுதி எஃப் எஃப் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி ஐம்பத்தி நாலு தொழிற்சாலை பணியாளர் அல்லாத அப்போ முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற நாலு லெட்டர்ஸும் வராது மற்றும் கடின உழைப்பாளர் அல்லாத இப்போது சதுரத்தையும் நாம் எடுத்துக்கக்கூடாது தொழிற்சங்க உறுப்பினர்களை கண்டறியவும் இப்போ வட்டம் மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும் முக்கோணத்தையும் சதுரத்தையும் கழிச்சிட்டிங்கன்னா வட்டத்துக்குள்ளே பி மட்டும்தான் இருக்கும் சரியான விடைய ஆப்ஷன் மூன்று வழிமுறை வினா எண் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு வரை இந்த மூன்று வினாக்களுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் ஏபிசிடி இ என்னும் ஐந்து நண்பர்களில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இது சூழ்நிலை கணக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஏ அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாங்க பிஐ விட உயரம் குறைவானவர் இப்போ பி இவ்வளோ ஹைட்டில் இருக்காருன்னா பிஐ விட உயரம் குறைவாக இருப்பவர் ஏ ஆனால் இயை விட உயரமானவர் இ அதை விட ஹைட்டு கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏ என்பவர் பி என்பவரை விட உயரம் குறைவாகவும் ஈயை விட உயரமானவராகவும் இருக்கிறார் இப்போ இப்படி தான் நம்ம வரைஞ்சிக்கணும் சி என்பவர் மிகவும் உயரமானவர் இப்போ இருக்கிறதுலையே சி தான் ஹைட்டாக இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் டி என்பவர் இப்போ டியை பற்றி சொல்கிறாங்க பிஐ விட உயரம் குறைவாகவும் இப்போ பிஐ விட குறைவ உயரம் குறைவாகவும் ஏஐ விட அதிகமாகவும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் டி இருப்பார் இப்போ கேள்விக்கு போயிடலாம் கேள்வியின் ஐம்பத்தி ஐந்து உயரங்களின் ஏறு வரிசைப்படி நடுவில் இருப்பவர் யார் நடுவில் இருப்பவர் டி ஆப்ஷன் ரெண்டு ஏஐ விட உயரமாகவும் ஏஐ விட உயரமானவங்கன்னா பிடிசி தான் சி விட உயரம் குறைவாகவும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பிடி தான் இருக்காங்க ஸோ ஆப்ஷன் நான்கு உயரங்களின் ஏறு வரிசைப்படி ஏறு வரிசைனால் குறைவான மதிப்பிலிருந்து அதிக மதிப்புக்கு போகணும் ஸோ இதை ரிவர்ஸில் எழுதணும் இ பி சி இதுதான் ஏறுவரிசை ஏவும் சியும் இடத்தை மாற்றிக்கொண்டால் ஏ வந்து சிக்கு போயிடுறாரு சி ஏ இடத்துக்கு வந்துடுறாரு ஸோ இ சி டி பி ஏவும் சியும் இடத்த மாற்றிக்கிட்டாங்க இப்போ சியின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வலது இது இடது சி இங்கே இருக்காரு ஸோ இடது புறமிருந்து இரண்டாவது இடம் இடமிருந்து இரண்டாவது இடம் சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வி ஐம்பத்தி எட்டு ஒரு பகடையின் வெவ்வேறு நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன ஒரே பகடையின் வெவ்வேறு நிலைகள் தான் இது பகடையின் அடிப்பக்கம் இரண்டு எண்ணில் மேல் பக்கத்தில் உள்ள எண் எண் இரண்டுக்கு எதிரே அமையும் பக்கத்தில் உள்ள எண் என்ன அப்படிங்கிறதான் தான் கேட்குறாங்க அடிப்பக்கத்தில் ரெண்டுனால் மேற்பக்கத்தில் அதனுடைய எதிரின் தான் ஒரு பகடையில் எத்தனை நிலைகள் கொடுத்துருந்தாலும் ஏதாவது இரண்டு நிலைகளை எடுத்து தான் ஆன்சர் பண்ணணும் ஸோ முதல் இரண்டு நிலைகள் எடுத்துக்கலாம் ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸ் எத்தனைன்னு பார்த்தரலாம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு பாருங்கள் நாலு ஐந்து ஆகிய இரண்டு எண்கள் ரிப்பீட் ஆகுது ஸோ ரெண்டாவது மாடல் பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு நம்பரும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கும் ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ஆறு இருக்கும் ஆறுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு இருக்கும் நம்ம ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் கண்டுபிடிக்கணும் ஸோ ஆறு தான் இருக்கும் சரியானுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பது ஏ என்பவர் பிஐ விட இரண்டு வயது மூத்தவர் மேலும் பி யின் வயது சி என்பவரின் வயதை போல் இரண்டு மடங்காகும் ஏ பி சி ஆகிய மூவரின் வயதுகளின் கூடுதல் இருபத்தி ஏழு எனில் பி யின் வயது என்ன வயது கணக்குகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஏ என்பவர் பிஐ விட இரண்டு வயது மூத்தவர் இப்போ பியோட வயசை பற்றி சொல்கிறாங்க பியின் வயது சி என்பவரின் வயதை போல் இரு மடங்கு ஆகும் முதல்ல சி தெரிஞ்சால் தான் பி வயது என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும் பி தெரிஞ்சால் தான் ஏவுடைய வயதை நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ சி என்பவரின் வயது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிக்கு எக்ஸ்னால் சிஐ ஐ போன்று இரு மடங்கு பி இப்போ பியின் வயது என்னவாக இருக்கும் ரெண்டு மடங்கு ஸோ ரெண்டால் பெருக்கிக்கணும் டூ எக்ஸ் இப்போ சியின் வயது ஐ விட இரண்டு வயது மூத்தவர் பி டூ எக்ஸ் அப்படின்னா ரெண்டு வயது மூத்தவர் ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த மூவரின் கூடுதல் இந்த மூவரின் வயதுகளின் கூடுதல் இருபத்தி ஏழு ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ சமம் இருபத்தி இது எல்லாம் ஒத்த உறுப்புகள் கூட்டிக்கலாம் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சமம் இருபத்தி சமம் ப்ளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சு பெருக்கள் இருக்கிற ஐந்து அந்த பக்கம் பிடிச்சு உகத்திலாயிரம் ஸோ எக்ஸ் எமம் ஐந்து பி வயது கேட்டிருக்காங்க பியின் வயது டூ எக்ஸ் எக்ஸ் ரெண்டாவது பெருக்கிக்கணும் ஐ ரெண்டு பத்து ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் அறுபது ஒரு சந்திப்பின் போது பதினோரு பேர் ஒருவருக்கொருவர் ஒரு முறை மட்டும் கை குலுக்கிக் கொள்கின்றனர் எனில் மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் நிகழும் பதினோரு பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எப்படியெல்லாம் கை கொடுப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் கை கொழுக்க முடியும் ஸோ ஒன்று ரெண்டு கை குழுக்கிறாங்க இந்த ஒன்றாவது நபர் மூன்றாவது நபருடன் கை குலுக்குகிறார் ஒன்றாவது நபர் நான்காவது நபருடன் கை குலுக்குகிறார் இந்த மாதிரி ஒன்றாவது நபர் பதினோராவது நபருடன் கை குழுக்கும் போது பத்து குலுக்கல்கள் நடந்திருக்கும் அடுத்து இரண்டாவது நபர் ஒவ்வொரு இடமும் கை கொழுக்கணும் இரண்டாவது நபர் முதல் நபர் கூட ஆல்ரெடி கை குலுக்கியிருப்பார் ஸோ இரண்டாவது நபர் மூன்றாவது நபருடன் கை குலுக்கணும் அதுபோல் இரண்டாவது நபர் பதினோராவது நபர் வரைக்கும் இப்போ ஒன்று குறைஞ்சிருக்கும் ஒன்பது ஸோ இதே மாதிரி பத்து ஒன்பது எட்டுன்னு ஒன்று வரைக்கும் போகும் இப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் கூட்டணும் ஏழென்களின் கூடுதல் தான் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இதில் என் பத்து இன்ட்டு பதினொன்று பை டூ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து பெருக்கள் பதினொன்று சமம் ஐம்பத்தி ஐந்து ஸோ ஐம்பத்தி ஐந்து முறை கைக்குழுக்கல்கள் நடந்திருக்கும் சரியானுடைய ஆப்ஷன் நான்கு என்னவோமஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேட் வினாத்தாளில் கொடுக்கப்பட்ட முதல் அறுபது வினாக்களுக்கான விடை விளக்கங்களை இரண்டு வீடியோக்களில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ